ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் யஸ்வி கிரேசன், அன்பு பேசுகிறேன். இதான் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆள் வைங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்னைக்கு வீடியோ கூட போகலாம். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்கணும்னா, பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான், வென்றிடலாம் குலசேகரனை. அது என்ன 2022 சோனி லிஃப்ட்ல வெளியானதான் பன்றிக்கு நன்றி சொல்லி. பார்த்தீங்கன்னா, பன்றி விடவில ஒரு புதையல், அது கூட 2 கோடி ரூபா பணம் இருக்கிறதாகவும், அதை தேடி 3 பேர் அலையிறாங்க. அந்த 3 பேர்த்துக்கிட்டையும் 3 குழு இருக்கு. அந்த 3 குழு சேர்த்து வச்சு அவங்க கடைசியில் அந்த சிலையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை யார் தான் கடைசியில் அந்த பன்றி சிலையை எடுத்துக்கிட்டாங்க, அந்த பணத்தையும் கைப்பற்றினாங்க, இதுக்கிடையில் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, 3 பேரும் கான்ஃபர்மேஷன் ஆனாங்களா இல்லையா, கடைசியில் அந்த புதையில் இருந்துச்சா இல்லையான்னு தான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி நீட்டாக அருமையாக இருந்துச்சு. ரெண்டாவது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, டேரக்டரோட ஒர்க்கிங் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. மூணாவது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, கேமராமேன் ரொம்ப அருமையாக நீட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நாலாவது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஒர்க்கிங்கு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆடியோ ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் வந்து அவ்வளோக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, கேட்ஸ் நடிகளோட திறமைகள் ரொம்ப அருமையாக நீட்டாகவும் இருந்துச்சு. ஆறாவது பார்த்தீங்கன்னா, காமெடி இருக்கிற மாதிரியும் நம்மளை வந்து சிரிக்க வைக்கிற மாதிரியும் ரொம்ப நீட்டாக அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு அருமையான படம், டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்கணும், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, லோவர் பட்ஜெட் படம் தான். எல்லாமே ஒரு நான் 3 பேர்த்தையுமே எப்பயுமே கனெக்டிங் வச்சே ஒரு படம் தானே சொல்லுவேன். எங்கே பார்த்தாலும் அந்த 3 பேர் தான் இருப்பாங்க, அவங்கள ஒரிட்டியான ஒரு கான்செப்ட் வச்சு வச்சுருப்பாரு தானே சொல்லுவேன் டேரக்டர். இதுதான் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ மற்றபடி டூரேஷனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு டூரேஷனில் ஒரு ஸ்டார்ட் ஃபிலிம் எனக்கு பார்க்கும்போது பை பெட்டர் ஒரு ஃபீல் ஆஃப் ஸ்டார்ட் ஃபிலிம் தான் சொல்லுவோம். ரொம்ப ஒரு சின்ன ஸ்டார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். மறக்காமல் எல்லாம் சோலி லிஃப்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன்றை சுவாரஸ்யமான அடுத்த மூவிகளுடன் சந்திப்பது உங்கள் யஸ்வி கிரேசன், அன்பு.